ஸ்பைடர் மேன் ஸ்டான்லின்னு ஒருத்தவங்க வந்து இந்த ஸ்பைடர் இந்த சப்ஜெக்டை க்ரியேட் பண்ணதே அவங்க தான் ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பப்ளிகேஷன்கிட்ட போயிட்டு போய்ட்டு பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க ஐய ஸ்பைடர் மேனா இதெல்லாம் வந்து யாருக்கும் பிடிக்க பிடிக்காது இது வந்து அலர்ஜி வீட்டில் ஒட்டடெல்லாம் வந்து அடிச்சு விட்ருவாங்க பெண்கள்லாம் வந்து ரொம்ப வேணும் இது ரொம்ப அலர்ஜியாக பார்ப்பாங்க ரொம்ப இரிட்டேட்டிங் வேண்டாம் வேண்டாம் வேறு ஏதாவது எழுதி எடுத்துகிட்டு வாங்க நான் இப்போது பப்ளிஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டி அமைச்சுட்டாங்களாம் அவர் வந்து ரொம்ப அப்செட் ஆகி இல்லை அது நான் இப்போ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் போய் பேசி அங்கே வந்து இந்த வீக்லி தொடர சொல்லி கொடுத்துட்டாங்க ஸோ அது வந்து பெரிய ஒரு ஹிட் ஆகி மக்கள் எல்லோரும் பயங்கரமாக வாங்க ஆரம்பித்தாங்க இன்ஃபேக்ட் அந்த பேப்பர் பப்ளிஷ் பண்ண அவங்களே வந்து எங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனதே வந்து பிகாஸ் ஆஃப் திஸ் ஸ்பைடர்மேன் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணுறாங்க அதை பார்த்து அவர் அந்த முன்னாடி பார்த்ததுலையே அவர் வந்து பார்த்துட்டு அன்னைக்கு நம்ம வந்து செல்லிட்டு இருந்தோம்ல வாங்க மறுபடியும் நம்ம கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க ஸோ ஆக்சுவலி மொரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ளே வந்து இந்த இல்லை இந்த விஷயம் வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஐ திங்க் திஸ் வில் ஒர்க் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே தோணிருச்சு அப்படின்னா வி ஹாவ் டு கோ அவுட் டுவர்ஸ் தட் அந்த கான்செப்டில் எந்த வகையிலையும் சம்மந்தமே இல்லாத ஒரு நபர் மேபி எந்த வகையிலையும் சம்மதமே இல்லாத ஒரு நபர் சொல்கிற பேச்சை கேட்டுட்டு அதை வந்து டிராப் பண்ணிடக்கூடாது இஃப் வி ஹாவ் தி இன்னர் வாய்ஸ் சொல்லுவாங்கள்ல உள்ளுணர்வு ஒரு விஷயத்த சொல்லுது அப்படின்னா அதை இமீடியட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும் ஆன் எனி காஸ்ட் அண்ட் எனி காஸ்ட் அதை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வி ஆல் ஹாவ் அ கிரேட்னஸ் அந்த உள்ளுணர்வை வந்து உணருங்க ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து உள்ளு மனசை வந்து பண்ணணும் ஜெயிக்கணும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னா அதுக்கான ஃபோக்கஸ் வேர்ட்ஸ் பண்ணி நம்ம போயிட்டே இருக்கலாம் அது கண்டிப்பாக நடக்கும் ஸோ ஹாவ் அ கிரேட் டே ப பாய்